ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் இதை கேட்டுவிடு தங்கமே. நாளைய விடியலில் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது. உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது, ஆனால் இது தெரியாமல் தவியாய் தவிக்கிறாய். அனுமனுக்கு தனக்கு இருக்கும் திறமைகள் தெரியாது, சக்திகள் தெரியாது. அதை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் அனுமனாலேயே புரிந்து கொள்ள முடியும். அதுபோல் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போவது தவறில்லை. தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவதுதான் உனக்கு இந்த துன்பம். முழுவதுமாக உன்னை சூழ்ந்து கொள்கிறது. எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொண்டால் எதுவுமே சரியாக நடந்துவிடும். இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய். அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். அதற்கான காலம் வந்துவிட்டது. நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். ஒருபோதும் கவலைப்படாதே. அதற்கான வழிமுறைகளை உனக்கு நான் காட்டுகிறேன். எதற்கும் ஓர் அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும். உன் திறமை மீது நீ நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து மட்டும் போகாதே. இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லவே இது பயன்படும். கீழே விழுந்தாலும் என்ன, தப்பே இல்லை. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட துவங்கு. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னோடு உன் அப்பா வந்து கொண்டுதானே இருக்கிறேன். கவலைப்படாமல் ஓடு தங்கமே. உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நினைத்து உணர்ந்து செயல்பட்டு விடு. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நீ குழப்பமாக ஓடுவதை விட நம்பிக்கையாக நடப்பது மிகவும் வெற்றிகரமானது. யாரையும் பின்பற்றி விடாதே, ஆனால் அனைவரிடமிருந்தும் கற்றுக்கொள். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு நாம் செய்த கர்மாதான் காரணம். ஆனால் யாருக்கு எப்போது என்ன கிடைக்க வேண்டும் என்பதை தக்க சமயத்தில் கொடுப்பவன் தான் இறைவன். இன்று கஷ்டப்படுகிறோம் என்று கவலைப்படாதே. இறைவன் தக்க சமயத்தில் உன்னை நிச்சயமாக உணர்த்துவான், உயர்த்தியும் பார்ப்பான். செல்வமே, இதற்கு ஒரு கதை சொல்லட்டுமா? வதனபுரி என்னும் நாட்டை மகேந்திரவர்மனை என்னும் மன்னன் சீரும் சிறப்போடு ஆண்டு வந்தான். அந்த நாட்டை மிக நல்லவன் மகேந்திரவர்மன். மக்களை பெரிதும் நேசித்து வந்தான். மக்களுக்கு எந்தவித குறைகளும் இல்லாமல் நாட்டை ஆண்டு வந்தான். ஆனால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை ஒரு துளி கூட இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அமைச்சரும் அவரும் மாறுவேடம் பூண்டு நகர வளம் வந்தனர். இருவரும் ஒவ்வொரு இடமாக பார்த்து கண்டு செல்லும் போது இரு பிச்சைக்காரங்களை பார்த்தார்கள். அதில் ஒரு பிச்சைக்காரன் கடவுளுடைய பெயரை கூறி பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தான். மற்றவன் எப்படி எடுத்தான் தெரியுமா? மன்னன் பெயரை கூறி பிச்சை எடுத்தான். இதை கண்ட மன்னனுக்கு எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம். இதை கண்ட மன்னன் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, இந்த இரு பிச்சைக்காரர்கள் யார் புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே அமைச்சர் கேட்டார், இதில் என்ன சந்தேகம் அண்ணா? கடவுளுடைய பெயரை கூறி பிச்சை எடுப்பவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொன்னார். ஆனால் மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். எப்படி அப்படி சொல்கிறீர்கள் என்க விளக்கம் கொடுங்கள்னார். அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? மன்னரே, தங்களின் பெயரை கூறி எடுப்பது நீங்கள் அறிந்தால்தான் பயன். ஆனால் கடவுள் அனைத்தையும் தெரிந்தவர், அனைத்தையும் அறிந்தவர். அவரால் அவனது நிலைமை மாறிவிடும் என்றார். ஆனால் இதை மன்னன் ஏற்கவில்லை. ரெண்டு பிச்சைக்காரர்களையும் கூட்டு எதற்காக இவ்வாறு கூறி பிச்சை எடுக்க காரணம் என்ன என்று தனித்தனியாக கேட்டார்கள். அதுக்கு முதல் பிச்சைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? கடவுளுடைய பெயரை கூறி கேட்டாலே என்றாவது ஒரு நாள் என்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் என்றான். ஆனால் ரெண்டாவது பிச்சைக்காரனோ, மன்னன் இல்லையேல் இந்த நாடு இவ்வளவு வளமாக இருக்காதே,
அதனால் மன்னனால் என்றாவது ஒரு நாள் நான் நிச்சயமாக நான் பெரும் பணக்காரனாகி விடுவேன் என்றான். இதை கேட்ட மன்னன் அரண்மனைக்கு போய் என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் கோவில் திருவிழாவில் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பரிசளிக்க போவதாக பறைசாற்றினான். நாட்கள் உருண்டு ஓடின. கோவில் திருவிழாவும் வந்தது. அந்த நாட்டில் உள்ள எல்லோரும் பரிசை வாங்க ஒன்று கூடினார்கள். அப்போது அந்த ரெண்டு பிச்சைக்காரலுமே வந்திருந்தாங்க. மன்னன் புத்திசாலிதனமாக மன்னன் பெயரை கூறி பிச்சை எடுத்தவனுக்கு துணியுடன் பூசணிக்காய் உள்ளே தங்கம் வைரமும் வைத்து தெரியாமல் பரிசளித்தான். கடவுள் பெயரை கூறி பிச்சை எடுத்தவனுக்கு மற்றவர்களைப் போல எப்பயும் போல துணியோடு பூசணிக்காயை வச்சு பரிசளிக்கிறான். நாட்கள் ஓடின. மன்னன் அமைச்சரை அழைத்து வாருங்கள் என்று காவலிடம் கூறினார். அமைச்சரும் வந்தார். அமைச்சரை வாங்கள், அந்த பிச்சைக்காரர்களை போய் பார்த்து வரலாம், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று கூறி கூப்பிட்டார். உடனே அமைச்சரும் சென்றார். மன்னன் ஏதோ நமக்கு உணர்த்துவதாக அழைக்கிறார் என்று எண்ணி மன்னனுடன் கூடவே சென்றார். சிறிது நேரம் போனதும் மன்னன் பெயரை கூறி பிச்சை எடுப்பவன் அதே இடத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். மன்னன் அதிர்ச்சி அடைந்தார். அவனோடு சென்று நான் கொடுத்த பூசணிக்காய் என்ன செய்தா, ஏன் இன்னும் பிச்சை எடுக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பிச்சைக்காரன் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த பூசணிக்காயை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் மன்னா? அதை 5 காசுகளுக்கு விற்று விட்டேனே என்றார். இதை கேட்ட மன்னனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அட முட்டாள் பிச்சைக்காரனை, உனக்கு நான் அளித்த பூசணிக்காயில் தங்கமும் வைரமும் வைச்சு கொடுத்தேனே, நீ இப்படி பண்ணிவிட்டாயே என்று திட்டிவிட்டு சென்றார். அமைச்சர் இதை எல்லாத்தையும் பார்த்து பேசாமல் கவனித்துக் கொண்டே வந்தார். சிறிது தூரம் சென்றார்கள். அப்போதும் மன்னன் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், கடவுளின் பெயரை கூறி பிச்சையிடுபவன் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறியிருந்தார். மன்னன் அவனை அழைத்து, எப்படி நீயே பணக்காரனாக மாறின, பணக்காரனாக எப்படி ஆனேன்னு கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? மன்னனே, நான் வருடந்தோறும் எனது தந்தைக்கு அவரது நினைவு நாளில் பூசணிக்காயை சமைத்து தானமாக வழங்குவேன். அப்படி இந்த வருடம் நான் 5 காசுகள் கொடுத்து வாங்கிய பூசணிக்காயில் ஏராளமான தங்கம் வைரம் இருந்தன. அதனால் தான் நான் முன்னேறினேன். எல்லாம் அந்த கடவுளின் கருணை என கூறி சென்றார். அப்போது பேசிய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? மன்னா, இறைவன் யாருக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இவனை செல்வந்தனாக மாற்றவே நீங்கள் பார்க்கும்படி செய்தீர்கள், நினைத்ததையும் நடத்திவிட்டான். இதை கேட்ட மன்னன், உண்மைதான் அமைச்சரே, உணர்ந்தேன். அனைவருக்கும் மேலாக கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவன் நினைப்பதே நடக்கும் என கூறினான். அன்று முதல் மன்னன் கடவுள் பக்தனாக மாறினான். இதிலிருந்து என்ன தெரியுமா? தெரிகிறது, கடவுளின் மீது நிச்சயமாக பக்தி செலுத்து, நம்பு, அவரை நம்பு. நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? உன் சாயப்பா சொல்வது, இன்று இரவுக்குள் உனக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நம்பு தங்கமே, நம்ப வேண்டும். நம்பினால்தான் வாழ்க்கை. நம்பினால் நிச்சயம் நீ நினைப்பது, நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகத்தான் முடியும். நம்பு. யாருக்கு எப்போது எது தர வேண்டுமோ அதை அப்போது நிச்சயமாக சாயப்பா உனக்கு தருவேன். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.